நாங்க என்ன சொன்னாலும் கேக்குற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இதோட விட்டற கூடாது பரமு. பிரச்சனைய மேல மேல சிக்கலாக்கிட்டே போணும். ராதா சொன்னா கீதா சொன்னான்ல இத விட்டறவே கூடாது. மக்கள் உங்க பேச்ச கேக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இனிமே அவங்களை வச்சு நீங்க என்ன ஆட்ட வேணா ஆடலாம். புரியுது கண்மணி. அடி வாங்குனதுனால மக்கள் மனசுல பயங்கரமான கோபம் இருக்கும். அந்த கோபத்தை ஆற விட கூடாது. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். அவங்க கோபத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த கோபம் எரிய எரிய தான் நீங்க பெரிய ஆளாக முடியும். நீ வெறும் வக்கீல் இல்ல கண்மணி, பொம்பள சாணக்கியா. எவ்வளவு பிரமாதமா ஐடியா கொடுக்கற நீ. முக்கியமா இளைய தலைமுறை உங்க பின்னாடி நிக்குது. அது எப்பவுமே சூடான ரத்தம். உசுப்பேத்தி விடுற மாதிரி ஏதாவது பேசினாவே போதும், உங்க பின்னாடியே வந்துருவாங்க. உடனே அவங்க கிட்ட போய் 1 கோடி ரூபாய் திரட்டி கொடுன்னு சொன்னா கூட போதும், அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உங்க பேச்ச அவங்க நம்புறாங்க. நீங்க சொன்னா கேப்போன்ற மனநிலையில அவங்க இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரியுது. நான் பாத்துக்கிறேன். ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். எனக்கும் அபி ஒழியணும், உனக்கும் அபி ஒழியணும். அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் ஏதாவது திரும்ப ஹெல்ப் கேட்கும்போது அப்ப நீ பண்ணா போதும். டீல் ஓகேவா? டபுள் ஓகே. நான் வரேன்.